கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை அல்வா செய்ய ஒரு கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேன். இப்போ கோதுமைய ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்சா நைட்டே ஊற வச்சு காலையில பால் எடுத்துக்கோங்க. நீங்க மிக்சியில அரைக்கிறத விட நல்லா கிரைண்டர்ல அரைச்சு எடுத்துக்கோங்க, பால் நல்லா அதிகமா கிடைக்கும். இல்லைன்னா நீங்க மிக்சியில கூட அரைச்சிக்கலாம், ஆனா கிரைண்டர்ல அரைக்கும் போது நல்லா அரைப்படும், பால் நல்லா கிடைக்கும். அதனால முடிஞ்சா கிரைண்டர்ல அரைச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு. இத ஒரு வடிதட்டியில போட்டு நல்லா பாலை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் தனியா. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு, பால் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இத ஒரு 2 மணி நேரம் போல அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நம்மளுக்கு தண்ணி எல்லாம் மேல பிரிஞ்சு பால் மட்டும் நல்ல கெட்டியான பதத்துல கிடைக்கும், அதை அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் போல ஆயாச்சு, பால் எல்லாம் கீழே நல்லா படிஞ்சு தண்ணி மேல தேங்கி இருக்கு. நம்ம மேல தங்கி இருக்க தண்ணிய இப்போ தனியா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கீழே பால் நல்லா படிஞ்சிருக்கும், அத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அளவு பாலுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதுல 1.5 கப் வந்து டைரக்டா சேர்க்கறதுக்கு, 1/2 கப் வந்து கேரமல் ரெடி பண்றதுக்கு. இதுல 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், 1/30 முந்திரி, அவ்வளவுதான். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த கடாயில தான் நெய் உருக்குனேன், ஸோ நான் அதே கடாய யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரிய சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இப்ப நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை தனியா எடுத்து வச்சிருங்க. அரை கப் அளவு சுகர் மட்டும் கேரமலைஸ் ரெடி பண்றதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுகரை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கேரமல் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல நொர பொங்கி வந்ததும் இதை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் நம்ம மிச்சம் எடுத்திருக்க 1/2 கப் அளவு சுகரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அல்வாவுக்கு கலர் எதுவுமே சேர்க்கறது இல்லை, இந்த கேரமல் தான் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ கவனமாக பார்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சுகரையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லா சுகருமே நல்லா கரைஞ்சி கேரமல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை பாலை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை பால் சேர்க்கும் போது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கோதுமை பாலை அப்புறம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீழே படிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டைம் கோதுமை பாலை நல்லா கலந்துட்டு நம்மளோட சுகர் சிரப்போட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்கும் போது சர்க்கரை கெட்டியா இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பால் சேர்த்து கைவிடாம இப்போல நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும்
இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பெரிய கரண்டியாக வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா கையில் தெரிக்கும், ஸோ நல்லா பெரிய கரண்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதுன்னா அரை கப்பளவுக்கு நெய்யும் அரை கப்பளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட கோதுமை அல்வா ரெடி ஆயிருச்சு. இதை நான் ஒரு கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்மளோட கோதுமை அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் மோல்டில் உள்ள அல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.